விவேக் வீட்டுக்கு வந்து இரண்டாவது முறை வரேன். முதல் முறை அவர் மகன் இறக்கும் போது வந்தேன், இப்போ வரேன். வெரி பெயின்ஃபுல். சகோதரனை இழந்த ஒரு துக்கம்தான் என் மனதில். மீளா துயர் இழந்த ஒரு குடும்பம். இனி நடக்கின்ற நிகழ்வுகள், அவர் வாழ்க்கை பயணம் அவருடைய எண்ணத்தில் நிச்சயமாக சிறக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் திரையுலகத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். சிரிப்போடும் சிந்தனையோடும் பகுத்தறிவு கொள்கைகளை வெளிப்படுத்திய மாபெரும் கலைஞரான திரு விவேக் அவர்களுடைய மறைவு கலை உலகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் பேர் இழப்பு என்று இறந்தவையாக இருந்தாலும் மறந்தவையாக இருக்காத அவருடைய சேவை, கலை சேவை. எனவே காலம் உள்ளவரை காற்றம் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும். எல்லா வண்ட இறைவனை பிரார்த்திப்போம். விவேக் என்னுடைய இனிய நண்பர், என் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்தவர். கேட்டார் சங்கரன் கோயில் என்பார். அவர் பிறந்த ஊர் பெருங்கோட்டூர். அங்கே நினைவாலயமும் அமைத்திருக்கிறார். அவருடைய தந்தையார் கல்வித்துறையில் வேலை பார்த்ததால் பல இடங்களுக்கு போய்க் கொண்டிருந்தார்கள். எங்கே கண்ணீர் வடிகிறதோ அந்த கண்ணீரை துடைக்க துடிப்பவர். இயற்கையை வளப்படுத்துவதற்காக லட்சக்கணக்கான மரங்களை ஊன்றியவர். ஒழுக்கம் நிறைந்தவர். இந்த சமூகம், தமிழ் சமூகம் உன்னத நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்டவர். அவர் மகன் இறந்த போது அவர் வீட்டில் போய் 2 மணி நேரம் இருந்தேன். அவருக்கு ஆறுதல் கூற முயன்றேன், முடியவில்லை. குமரி குமரி அழுதார். இன்று அவருக்கு மாலை வைக்க வேண்டிய ஒரு அவலம் நேரிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. கலை உலகில் இருப்பவர்கள் விவேக்கை போல் இருக்க வேண்டும். அவர் அதற்கு முன் உதாரணம். அவர் புகழ் வாழ்க. தாங்கவே முடியல. எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. மனதில் உறுதி வேண்டும்ல இருந்து வெள்ளைப்பூக்கள் வரைக்கும் நாங்கள் ஒரு நெடிய பயணம். ரொம்ப அற்புதமான நண்பன். ஏனோ தானோன்னு ஒரு காமெடியன் மாதிரி பேசுற டைப்பு கிடையாது விவேக். அவ கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அவனால தாங்க முடியாது. ரெண்டே ரெண்டு இன்னொருத்தர்கள் யாருக்காவது அவமானப்படுத்தினாங்கன்னா அவனால பொங்கி எழுந்துருவான். யாருக்காவது கஷ்டம்னா அதையும் தாங்க முடியாது. அடுத்தவர்களுக்காக அந்த அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுங்கிறதுக்கு முதல் குரலாக அவனுடைய குரல் ஒலிக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரிஞ்சது அவன் அடுத்தவர்களுடைய குரலாகவே தான் இருந்தான். தமிழ் சினிமாவில் எங்க காமெடியன்கள்லயே அவர்தான் ஹீரோ. ஆக்சுவலி இந்த இந்த மறைவு வந்து சினிமாவுக்கு இழப்பாக இருக்கலாம், தமிழ் மக்களுக்கு இழப்பாக இருக்கலாம். எனக்கு தனிப்பட்ட முறையில் எங்க குடும்ப நண்பராக இருக்கக்கூடியவர் போனதுனால எங்களுக்கு பெரிய பேர் இழப்பு. எதையாவது சொல்லி எதையாவது ஈடுகட்டுற மாதிரி இருக்கக்கூடிய இழப்பு இல்லை விவேக்குடைய இழப்பு. ஆனா அவர் ரொம்ப அற்புதமான ஈடுபாடோட மரங்கள் நட்டுறதுல இருந்து சமுதாய பணியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈடுபாடோட செஞ்சார். எங்க கூட பணியாற்றக்கூடிய சக நண்பர்களுடைய மறைவை எந்த காலத்திலும் அவர் ஏத்துக்கவே மாட்டார். அதனால அந்த குடும்பத்துக்கு ஓடோடி போய் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சுபாவம். இன்னைக்கு அவருடைய மறைவு தாங்க முடியல. அடிக்கடி நாங்க ரெண்டு பேரும் பாடுற பாட்டு வந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகிங்கிற பாட்டு விவேக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் சொல்ற ஒரு லைன், பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பி தானடா அப்படிங்கிற லைன் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு எங்களெல்லாம் பதற வச்சு போயிட்டாரு. மரம் இருக்கிற வரைக்கும் மண் இருக்கிற வரைக்கும் என் நண்பன் விவேக்குடைய பேர் இருக்கும். ரொம்ப
மனசு வருத்தக்கூடிய மனசு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. அவ்வளோ சீக்கிரம் அவர் காலமாக நினச்சி கூட பார்க்கல. ஐயா அப்துல் கலாம் அவருடைய வழியை ஃபாலோ பண்ணவர், எல்லாரும் அந்த முடிஞ்ச வரைக்கும் தனி மனித ஒழுக்கத்தோட வாழ்க்கைன்னு அட்வைஸ் பண்ணவர், அந்த மிகச்சிறந்த நண்பர். எப்போவுமே வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நல்லது செய், நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய், மரம் நடுன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நானும் அவர் சொன்ன வழியை ஃபாலோ பண்ணி சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன். மிகப்பெரிய இப்போ நாட்டு இண்டஸ்ட்ரி, அவங்க ஃபேமிலிக்கும் இந்த பொதுமக்களுக்கும் சரி, நல்லது செய்யணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் அவருடைய மறைவு பெரும் இழப்பு தான்.